கொரோனா தொற்று பாதிப்பால் பல ஆண்டுகள் கடுமையாக போராடி ஏழ்மையின் அளவை குரத்ததி இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார் உலக வங்கி குழுவின் நூற்று இரண்டாவது கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று அவர் பேசினார் கடந்த மார்ச் மாதம் தொடங்கிய கொரோனா பாதிப்பு இந்தியா போன்ற வளரும் நாடுகளிலும் வளர்ந்த நாடுகளிலும் தற்போது வரை தொடர்பதாக அவர் தெரிவித்தார் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தவும் சமூக மற்றும் பொருளாதார பாதிப்புகளை குறைக்கவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஏழைகளுக்கு நேரடி பணி பரிமாற்றம் மற்றும் உணவு பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முதற்கட்டமாக இருபத்தி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை மத்திய அரசு அறிவித்ததை அவர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார் மேலும் பிரதமரின் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இருநூற்று எழுபத்தி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் கொரோனா குறித்த விஷயத்தில் இந்தியா தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் தெற்காசிய பகுதிகளில் இந்தியா முக்கியமான பங்கினை வகிக்கவும் தயாராக உள்ளது என்றும் அவர் கூறினார் கொரோனா தொற்றை எதிர்கொள்ள உலக நாடுகளின் கூட்டு நடவடிக்கை அவசியம் என்றும் இதற்காக உலக வங்கி நடப்பாண்டின் நான்காவது காலாண்டில் நாற்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் செலவு செய்ய உறுதி பூண்டிருப்பதை வரவேற்பதாகவும் அவர் மேலும் கூறினார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்